தினம் ஒரு திருக்கோயில் வரிசையில் இன்றைய தினம் நாம் தரிசிக்கப் போகிற ஆலயம் செங்கல்பட்டு அருள்மிகு கோதண்டராமர் ஆலயம். ஒவ்வொரு நகரத்திற்கும் பெயர் காரணம் என்பது உண்டு. அந்த வகையிலே இந்த செங்கல்பட்டு என்கிற ஊருக்கு என்ன பெயர் காரணம்? இதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. செங்கல்வராயன் என்கிற மன்னன் இந்த பகுதியை ஆண்டதால் இது செங்கல்பட்டு ஆனதாகச் சொல்வார்கள். ஏரிகள் அதிகம் காணப்படுகின்ற காரணத்தினால் இந்த பகுதியிலே செங்கழுநீர் பூக்கள் அதிகம் விளைந்ததாம். அதனால் இந்த பகுதி செங்கல்பட்டு ஆனதாகச் சொல்வார்கள். இன்னொன்றும் சொல்கிறார்கள், இன்றைக்கு கட்டடங்கள் கட்டுவதற்கு தேவையான செங்கற்கள் அதிக அளவில் இந்த பகுதியில் தயாராவதால் இதை செங்கல்பட்டு என்று அழைக்கப்பட்டதாகச் சொல்கிறார்கள். எப்படியிருந்தாலும் இந்த செங்கல்பட்டு நகரத்தை நம்மால் தவிர்க்க முடியாது. சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு பயணிக்கின்ற அன்பர்கள் இந்த செங்கல்பட்டை கடந்துதான் செல்ல வேண்டும். பெருமாள் எடுத்த தச அவதாரங்களுள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சிறப்பு உண்டு. அவற்றுள் திரேதாயுகத்தில் எடுத்த அவதாரம்தான் இந்த ராம அவதாரம். மனைவியை தவிர மற்ற எந்தவொரு பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்கலாகாது என்கிற உயரிய கொள்கையை முன்னிறுத்தியது இந்த ராம அவதாரம். ஏகபத்தினி விரதன் என்று ராமரை சிறப்பித்துச் சொல்கிறோம். அத்தகைய ராமபிரான் கோதண்ட ராமராக வீற்றிருக்கும் செங்கல்பட்டு ஆலயத்தையே இன்றைய தினம் நாம் தரிசிக்க உள்ளோம். செங்கல்பட்டு நகரத்திலே வேதாச்சலம் நகரில் இந்த கோதண்டராமர் ஆலயம் அமைந்திருக்கிறது. செங்கல்பட்டு பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் ஆலயம் காணப்படுகிறது. கோதண்டராமர் ஆலயம் என்று சொன்னாலுமே வரதர் ஆலயம் என்பதே இதன் பழைய பெயர். செங்கல்பட்டில் ராமர் கோவில் என்று கேட்பதை விட பெருமாள் கோவில் எங்கே காணப்படுகிறது என்று கேட்டால்தான் ராமர் ஆலயத்தை அடையாளம் காட்டுகிறார்கள். என்ன காரணம் தெரியுமா? கோதண்டராமர் இங்கே வருவதற்கு முன்னரே இந்த ஆலயத்திலே வரதராஜ பெருமாள் குடிகொண்டிருந்திருக்கிறார். இங்குள்ள வரதராஜ பெருமாள் ஆலயம் கிபி 1041 கட்டப்பட்டது. வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் கோதண்டராமர் குடிகொண்ட கதையை பார்க்கலாமா? இன்றைய கேரளம், ஆந்திரம், தமிழ்நாடு, கர்நாடகத்தின் ஒரு பகுதி ஆகியவற்றை அந்த காலத்தில் சென்னை ராஜதானி என்று அழைப்போம். நம் பகுதிகளை ஆண்ட அந்நியர்கள் தங்கள் காலத்தில் கூறு போட்டுக்கொண்டு சிறு மன்னர்களை அடிமைகளாக்கினார்கள். வரி வசூல் செய்து கப்பம் கட்ட வைத்தார்கள். காலத்தின் கட்டாயத்திற்கு உட்பட்டு இங்கு ஆண்டு கொண்டிருந்த சிறு மன்னர்களும் அந்நியர்களுக்கு அடங்கியே ஆண்டு வந்தனர். வியாபாரத்திற்காக வந்தவர்கள் வசதிக்காக ரயில் மார்க்கத்தை ஏற்படுத்த தொடங்கினர். ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் செல்வதற்கு போக்குவரத்து வசதி வேண்டாமா? அதன் காரணமாக ரயில் பாதையை துவங்க அந்நியர்கள் தீர்மானித்தார்கள். சென்னையை தலைமையிடமாக கொண்டு புதிய இருப்பு பாதை அமைக்கும் திட்டம் அப்போது துவங்கப்பட்டது. முதன் முதலில் சென்னை கடற்கரை முதல் அரக்கோணம் வரை ரயில் பாதையும் துவக்கப்பட்டது. தென் தமிழகம் செல்லும் ரயில் பாதைகள் அமைக்க நிலங்கள் அளக்கப்பட்டன, அரசாங்கத்தால் எடுக்கப்பட்டன. இந்த பாதை அமைக்கின்ற போது செங்கல்பட்டு நகரமானது குறுக்கிட்டது. ஒரு ரயில் பாதையோ
சாலை மார்க்கமோ அமைக்க வேண்டுமென்றால் அதற்காக எத்தகைய இடர்பாடுகள் இருந்தாலும் அரசாங்கமானது அந்த நடைமுறையை அமலுக்கு கொண்டு வந்துவிடும். என்ன காரணம் என்றால், இதுபோன்ற போக்குவரத்து வசதிகள் பொதுநலனுக்காக துவங்கப்படுபவை. அந்த வகையிலே இந்த செங்கல்பட்டும் அவர்களுக்கு குறுக்கிட்ட போது இதை எப்படி சமாளிக்கலாம் என்று அந்நியர்கள் யோசித்தனர். செங்கல்பட்டில் சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பாக விஜயநகர அரசர்கள் காலத்தில் அமைக்கப்பட்ட ஏரி, அதை ஒட்டி அமைக்கப்பட்ட கோட்டை, கோட்டைக்குள் விஜயநகர மன்னர்களின் வழிபாட்டு தெய்வமான ராமர் கோவில் ஆகியவை சிறப்பு மிக்கவை. இந்த ராமர் கோவிலைத்தான் தற்போது நாம் வேதாச்சலம் நகரில் வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் தரிசிக்கிறோம். ஒரு கோட்டை என்று பார்த்தோம் அல்லவா, இந்த கோட்டையை கட்டியவர் திம்மராஜா என்பவர். கோட்டைக்குள் ராமபிரான் குடியிருந்ததால் இவர் கோட்டை கோதண்டராமர் என்றும் அந்த காலத்தில் வணங்கப்பட்டார். செங்கல்பட்டை சுற்றியுள்ள பொதுமக்களின் வழிபாட்டிலிருந்த ராமர் கோயிலுக்கு எதிரே சுயம்புவாய் ஒரு பாறையில் ஆஞ்சநேயர் திருவுருவம் கோட்டை வீர ஆஞ்சநேயர் என்ற பெயரில் அமைந்திருந்தது. அருகில் இருக்கும் கிராமங்களுக்கு பாசன வசதிக்காக செங்கல்பட்டில் ஒரு பிரம்மாண்டமான ஏரி காணப்பட்டது. பெய்கின்ற மழை முழுவதும் சமுத்திரம் போன்று அகன்று விரிந்த இந்த ஏரியில் நிரம்பும். பெய்யும் அனைத்து நீரையும் கொள்ளும் வகையில் இந்த ஏரி அமைந்திருந்ததால் இது கொள்வாய் ஏரி என அப்போது அழைக்கப்பட்டது. இப்போது குளவாய் ஏரி என மருவி அழைக்கப்படுகிறது. பெரிய மலைப்பகுதிகளை உடைத்து இருப்பு பாதை அமைப்பதை விட ஏரி கரையின் மீது ரயில் பாதை அமைக்கலாம் என அந்நிய அரசு முடிவு செய்தது. ஆனால் ரயில் பாதை அமையும் இடம் ராமர் கோயிலின் குறுக்கே ஆகும். குறுக்கே காணப்படுகிற ராமர் கோவிலை அகற்றிவிட்டு ரயில் பாதை அமைக்கலாம் என்று ஆங்கில அரசாங்கம் முடிவெடுத்தது. பக்தர்கள் விடுவார்களா? தாங்கள் இதுவரை வழிபட்டு வந்த புராதனமான ஆலயம் அகற்றப்படுவதற்கு தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். கொந்தளிப்பு ஏற்பட்டது. பலத்த எதிர்ப்புகள் வலுத்தபோது அந்நிய அரசாங்கம் என்ன செய்வது என்று திகைத்தது. தகவல் பிரிட்டிஷ் மகாராணிக்கும் போனது. உடனே மகாராணி சென்னை கவர்னருக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதன்படி சென்னை கவர்னர் நியாயவாதிகளை கொண்டு ஒரு புது குழுவை உருவாக்கினார். அந்த குழுவில் எடுத்த தீர்மானத்தின்படி இந்த கோவிலை பிரித்து வேறு ஒரு இடத்தில் கட்டுமாறு அறிவுறுத்தியது. இந்த பணியை செங்கல்பட்டு மாவட்ட நீதிமன்றம் தர்மத்திலும் நியாயத்திலும் சிறந்த வக்கீல்கள் வசம் ஒப்படைத்தது. மலை அடிவாரத்திலிருந்த மற்றொரு புராதன பெருமை வாய்ந்த வரதராஜ பெருமாள் கோயிலிலேயே இந்த கோயிலின், அதாவது ராமர் ஆலயத்தின் பழமை மாறாமல் அப்படியே கட்டலாம் என்று முடிவானது. பக்தர்களின் ஒருமித்த கருத்து ஏற்கப்பட்டு அதன்படி இந்த ஆலயத்தை இடம் மாற்ற முடிவு செய்யப்பட்டது. மலையை ஒட்டியிருந்த வரதராஜ சன்னிதி தெற்கு நோக்கியும் பெருந்தேவி தாயார் சன்னிதி கிழக்கு நோக்கியும் விஜயநகர காலம் முதல் அமைந்திருந்தது. இரண்டுக்கும் இடையில் கிழக்கு நோக்கி இந்த கோதண்டராமர் சன்னிதியை அமைப்பது என கோவில் அமைப்பதில் வல்ல சிற்பிகளை கொண்டு முடிவு செய்யப்பட்டது. கோட்டைக்குள் இருந்த ராமர் சன்னதியின் கற்கள் ஒவ்வொரு பக்கத்திற்கும் எண்ணிட்டு பிரித்து அநேகருடைய உதவி பெற்று தண்டலம் மிராஸ்தார் வெங்கடாச்சலம் பிள்ளை என்பவரால் முன்னின்று கட்டி முடிக்கப்பட்டது. கிழக்கு பார்த்து இருந்த ராமர் சன்னதி விக்கிரகங்கள் முதல் அனைத்தும்
புலிப்பாக்கம் வெங்கட நாராயணப்ப நாயுடு என்பவரால் சேதம் ஏதும் ஏற்படாமல் கொண்டுவரப்பட்டு அமைக்கப்பட்டது. அதேபோல் அப்போது சப் ஜட்ஜாக இருந்த சூரா நரசிம்மலு நாயுடு திருமதில் மடப்பள்ளி, வாகன மண்டபம், வசந்த மண்டபம், திருக்குளம் ஆகியவற்றை கட்டி கோபுர வாயில் கதவு, கல்யாண மண்டபம் ஆகியவற்றுக்கு அஸ்திவாரம் போட்டு வைத்தார். இவை அனைத்தும் கிபி 1885 ஆண்டு நடந்தது. கோட்டை வீர ஆஞ்சநேயர் இன்றும் அங்கேயே பாறையில் ரயில்வே தண்டவாள ஓரமாகவே பயணிகள் பாதுகாப்புக்காக எழுந்தருளியுள்ளார். ராமர் இருக்கும் இடத்தில் அனுமன் சந்நிதி இல்லாமல் இருந்தால் நன்றாக இருக்காது. இந்த காரணத்தினால் கோட்டைக்குள் இருந்த மற்றொரு வீர ஆஞ்சநேயர் கொண்டுவரப்பட்டு ராமர் சந்நிதியின் வலப்புறம் தனியாக சிறிய அளவில் புதிய சந்நிதி அமைக்கப்பட்டது. இங்கிலாந்து விக்டோரியா மகாராணி வேறிடத்தில் மாற்றி கட்டப்படும் கோயிலின் வளர்ச்சி குறித்து ஆர்வமுடன் அவ்வப்போது கேட்டறிந்து கொண்டிருந்தார். மகாராணியாரின் 50வது பிறந்த நாளை முன்னிட்டு 1887 ஆண்டு பிப்ரவரி மாதம் 16 தேதி 12.2 தோலா எடையுடைய 70 பொன் காசுகள் கோர்த்த பொன் காசு மாலையை சக்கரவர்த்தினி அவர்கள் பெயரால் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் ரீடர் ராமானுஜ நாயுடு சமர்ப்பித்தார். அப்போதே அதன் மதிப்பு 300 ரூபாய். அந்நியர்கள் நம்மை ஆண்டாலுமே அந்த மகாராணி ஆகப்பட்டவர் இந்த கோவிலின் புதிய கட்டுமானம் குறித்து ஆர்வமாக கேட்டறிந்து தானமும் செய்திருக்கிறார். 1877 ஆண்டு ஏப்ரல் மாதம் 7 தேதி அன்று புதிதாக செங்கல்பட்டு ரயில் நிலையம் அமைந்துள்ள இடத்திலிருந்து பிரித்து மலையடிவாரத்தில் கொண்டு வந்து கட்டப்பட்ட குடிபெயர்ந்த ராமர் சந்நிதிக்கு திருக்கடல் மல்லை திவ்ய தேச பெருமாளான ஸ்தலஸ்தயன பெருமாள் திருக்கோயிலுக்கு எழுந்தருளி 1877 ஆண்டு ஏப்ரல் மாதம் 7 தேதியன்று புதிதாக செங்கல்பட்டு ரயில் நிலையம் அமைந்துள்ள இடத்திலிருந்து மலையடிவாரத்தில் கொண்டு வந்து கட்டப்பட்ட குடிபெயர்ந்த ராமர் சந்நிதிக்கு மங்களாசாசன வைபவம் நடந்தது. எப்படி நடந்தது? யார் நடத்தினார்கள்? மாமல்லபுரம் அருகே காணப்படுகிற மல்லை திருத்தல திவ்ய தேச பெருமாளான ஸ்தல சயன பெருமாள் இந்த ராமர் திருக்கோயிலுக்கு எழுந்தருளி மங்களாசாசனம் செய்து வைத்தார். அப்போது செங்கல்பட்டு ராமர் கோயிலின் மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடந்தது. இங்கிலாந்து மகாராணி வேண்டுதலுடன் சமர்ப்பித்த பொன் காசு மாலை முதன் முறையாக சார்த்தப்பட்டது. இத்தனை நீண்ட வரலாறுகள் எப்படி நமக்கு தெரிய வந்தது தெரியுமா? ராமர் கோயிலின் கிழக்கு பக்க முன்வாயிலில் மரக்கதவிலிருந்து எடுக்கப்பட்ட வெள்ளை செம்பு பட்டயத்தின் மூலமும் கதவின் அருகில் உள்ள கல்வெட்டின் மூலமும் இத்தகைய வரலாற்றை நம்மால் அறிய முடிகிறது. கருவறையிலே இந்த ராமர் எப்படி காணப்படுகிறார் தெரியுமா? சீதை இடப்புறம் அமர்ந்திருக்க பின்புறம் தம்பி லட்சுமணன் நின்ற கோலத்தில் காட்சி தருகின்றனர். ராமபிரானுக்கு வலப்புறம் பரதனும் இடப்புறம் சத்ருகணனும் கைகூப்பி தொழுத வண்ணம் காட்சி தருகின்றனர். எதிரே கைகூப்பி வணங்கும் பாவனையில் இருக்கின்றார் அனுமன். இந்த திருச்சன்னதியின் பின்புறம் ஆண்டாள் சன்னதியும்
இடப்புறம் வரதராஜர் சன்னதியும் காணப்படுகிறது. வெளிப்பிரகாரத்தில் வரதராஜ பெருமாளின் தனிக்கோயில் நாச்சியார் பெருந்தேவி தாயார் அமர்ந்த கோலத்தில் சேவை சாதிக்கின்றார். இதைத் தவிர ஆழ்வார்கள் சன்னதி, கருடன் சன்னதி என்று ஏராளமான சன்னதிகள் அமைந்துள்ளன. செங்கல்பட்டு அருள்மிகு கோதண்டராமர் ஆலயம். இந்த ஆலயத்திலே ராமபிரான் திருச்சன்னதி அமைந்துள்ளது என்று பார்த்தோம். வரதராஜ பெருமாளுக்கு அற்புதமான திருச்சன்னதி அமைந்தது என்பதையும் பார்த்தோம். இன்னொரு சிறப்பான திருச்சன்னதி வீர ஆஞ்சநேயர். ராமர் இருக்கின்ற போது அனுமனும் இருக்க வேண்டும் என்பதற்காக எடுத்து வந்த சன்னதி என்று பார்த்தோமல்லவா, இந்த அனுமனுக்கு ஒரு சிறப்பு காணப்படுகிறது. ஆலயத்தின் வடகிழக்கு மூலையில் இந்த வீர ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி காணப்படுகிறது. இந்த ஆஞ்சநேயரின் கீழ் பாகத்தில், அதாவது அவரது திருவடியில், சனி பகவானை வதம் செய்கிற கோலம். கேட்பதற்கே வித்தியாசமாக இருக்கிறது அல்லவா. ஆஞ்சநேயர் தனது கால்களின் கீழே சனி பகவானை மிதித்தபடி காணப்படுகிறார். இந்த திருச்சன்னதியின் முகப்பில் சனி பகவானை அடக்கிய ஆஞ்சநேயர் என்று எழுதப்பட்டிருப்பதை நாம் காணலாம். ஆஞ்சநேயரின் காலடியில் இருந்து எப்படியாவது நாம் தப்பித்து விட வேண்டும் என்று சனீஸ்வரன் முயற்சிப்பதையும் நாம் பார்க்கிறோம். வித்தியாசமான ஆஞ்சநேயர் திருச்சன்னதியாக காணப்படுகிறதல்லவா. இந்த வீர ஆஞ்சநேயர் தனது வலக்கரம் அபயமுத்திரையுடனும் இடக்கரத்தில் தாமரை ஏந்தியபடியும் காணப்படுகிறார். என்ன காரணத்தினால் சனி பகவானை மிதித்த கோலத்தில் இவர் காட்சி தருகிறார்? அனுமன் இலங்கைக்கு செல்ல பாலம் கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அந்த நேரத்திலே எல்லோரையும் பிடிப்பது போல அனுமனையும் பிடிக்க வேண்டிய காலம் வந்த காரணத்தினால் சனி பகவான் அனுமன் அருகே செல்கிறார். சனி பிடிக்க வேண்டுமென்றால் பிடித்தே தீருவார். அது சர்வேஸ்வரனாக இருந்தாலும் விலக்கு அல்ல. நாம் படித்திருக்கிறோம், தன்னை பிடித்து கொள்ள வந்த சனி பகவானிடம் அனுமன் சொல்கிறாராம், ராமனுக்காக பாலம் கட்டும் பணியில் ஈடுபட்டிருக்கிறேன், அதனால் பின்னர் வந்து என்னை பிடித்து கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறார். சனி பகவான் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரை தலையில் பிடித்து கொள்ள வேண்டியது தன் கடமை என்று சொல்லியிருக்கிறார். அப்போது அனுமன் சொல்கிறார், பாலம் கட்டும் பணியில் இருப்பதால் தனது பணிக்கு எந்தவிதமான இடையூறும் இல்லாதவாறு என்னை காலில் பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். தலையாக இருந்தால் என்ன, கால்களாக இருந்தால் என்ன, நாம் பிடிக்க வேண்டிய வேளை வந்துவிட்டது, பிடித்தே தீருவேன் என்பது போல அனுமனின் கால்களை பிடித்து கொண்டார் சனி பகவான். பாலம் கட்டுகிற பணியில் தீவிரமாக ஈடுபட்டிருந்த அனுமனின் செயலுக்கு இவையெல்லாம் ஒரு பொருட்டாக காணப்படவில்லை. இதனால் என்ன ஆனது தெரியுமா? அனுமனை பிடிக்க வந்த சனி பகவான் தானே பிடிபட்டது போல் அனுமனிடம் அல்லாடினார். அதாவது அனுமனின் காலடியில் மாட்டிக்கொண்டு தவிக்க ஆரம்பித்தார். அனுமனின் பலத்தையும் வீரத்தையும் நாம் அறிவோம் அல்லவா. இவற்றையெல்லாம் பார்த்தபின் மிகவும் வருந்தினார் அனுமன். இனிமேல் உங்களையும் உங்கள் பக்தர்கள் இருக்கும் இடத்தின் பக்கமும் நான் வரவே மாட்டேன், என்னை விட்டுவிடுங்கள், இதுவரை நான் பட்ட துன்பம் போதும் என சனி பகவான் அனுமனிடம் வேண்ட, அதன் பிறகு அவரை விடுவித்தாராம் அனுமன். அதோடு மட்டுமல்ல, தங்களை வழிபடுகிற எந்த ஒரு பக்தருக்கும் எந்தவிதமான தொந்தரவையும் நான் எதிர்காலத்தில் தரமாட்டேன் என்கிற வாக்குறுதியையும்
அனுமனுக்கு கொடுத்தாராம் சனி பகவான். இத்தனை தூரம் கேட்டுக்கொண்ட பின்னால் சனி பகவானை விடுவித்திருக்கிறார் அனுமன். என்றாலும் அவரவர் அவரவர் பணியை செய்வதற்கு அனுமதி தர வேண்டாமா? அதற்கு நாம் இடையூறு விளைவிக்கலாமா? அனுமன் பணி செய்ய வந்த சனி பகவானை சிரமப்படுத்தியதற்காக வருத்தம் தெரிவித்தார், அத்தோடு விடுவித்தார். இதனால்தான் அனுமனை வணங்கியவர்களை சனி பகவான் எந்த ஒரு காலத்திலும் துன்பப்படுத்துவது இல்லை என ஆனந்த ராமாயணத்தில் ஒரு குறிப்பு காணப்படுகிறது. அதன் அடிப்படையில் அமைந்த அற்புதமான சந்நிதியைத்தான் தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். நன்றாக பாருங்கள், அனுமனின் காலடியில் சனி பகவான் காணப்படுகிறார். இந்த அனுமனை வணங்கினால் எந்த ஒரு காலத்திலும் சனி பகவான் தொடர்பான தோஷங்கள் நம்மை தாக்காது. அதோடு நவகிரக தோஷங்களுக்கும் இந்த ஆஞ்சநேயரே ஒரு நற்கதியை நமக்கு கொடுத்து அருளுகிறார். வேண்டியவர்களுக்கு வேண்டிய வகையில் கேட்கும் வரங்களை அருளும் வரப்பிரசாதி இந்த வீர ஆஞ்சநேயர். இந்த ஆலயத்திலே குடிகொண்டிருக்கிற வரதராஜ பெருமாள் மிக பழமையானவர் என்கிற காரணத்தினால் அவருக்கு ஏராளமான உற்சவங்கள் உண்டு. என்றாலும் காஞ்சியைப் போல இங்கு கருட சேர்வை பல வருடங்களாக இல்லை. செங்கல்பட்டு வரதராஜ பெருமாள் ஆலய பக்தர்களுக்கு கருட சேவை உற்சவத்தையும் இங்கே காண வேண்டும் என்கிற ஆவல் மேலிட்டது. அதன் காரணமாக மிகச் சமீபத்தில் இந்த ஆலயத்தில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் நடப்பது போலவே கருட சேவை உற்சவமும் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. பதவி இழந்த பலருக்கு பதவி திரும்பவும், பலருக்கு பதவி உயர்வும், பிரிந்த தம்பதியர் மீண்டும் ஒன்று சேருவதற்கும், திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் கைகூடவும், வழக்குகளில் வெற்றி பெறவும் இந்த ஆலயத்தை தரிசிப்பது சிறந்தது. செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் பணியாற்றுகிற நீதிபதிகளும் நீதிமன்றத்தில் பணியாற்றுகிற சிப்பந்திகளும் இந்த ஆலயத்திலே தங்கள் சார்பாக ஒருநாள் உபயம் நடத்துகிறார்கள். வைகுண்ட ஏகாதசி, சித்திரை பிரம்மோற்சவம், ராமநவமி, அனுமத் ஜெயந்தி என்று சிறப்பான திருவிழாக்கள் வெகு சிறப்பாக ஆலயத்தில் நடைபெறுகின்றன. செங்கல்பட்டு நகரத்தில் மிக பழமையான ஆலயம் வரதராஜ பெருமாள், கோதண்டராமர், வீர அனுமன் ஆகியோரை இங்கே வணங்கினால் என்ன பிரார்த்திக்கிறோமோ அப்படியே நடக்கிறது. ஊரிலே ரயில் நிலையம் அமைவதற்கு இடம் கொடுத்த கோதண்டராமர், மாற்று இடம் இல்லாமல் இருந்த கோதண்டராமருக்கு தன் அருகே இடம் தந்த வரதராஜ பெருமாள். பொது காரியம் பொது நலன் என்றால் விட்டுத்தர வேண்டும் என்ற நற்குணத்தை நமக்கு அறிவுறுத்துகிறார் கோதண்டராமர். இன்னொருவருக்கு இடம் தந்து ஆதரிக்க வேண்டுமென்றால் தனக்குரிய நிலத்தில் தாராளமாக இடம் தரலாம் என்ற மேன்மை குணத்தை வரதராஜ பெருமாள் நமக்கு வலியுறுத்துகிறார். வாழ்க்கையில் நாமும் மேம்பட வரதரையும் ராமரையும் செங்கல்பட்டு சென்று வழிபடுவோம். இந்த தெய்வத் திருமேனிகளின் பரிபூரணமான ஆசிகளைப் பெறுவோம்.